Hello guys, I'm Charu. Welcome back to my channel, Charu's Cookery World. In this video, we will make a simple taste of Vendakkai Pachadi. So, we will make the ingredients. We will make 200 grams of Vendakkai. 2 teaspoons of Vendakkai, 2 pulps, 1 thakali, 1 manjapodi, 1 teaspoon of malahapodi. 1 lemon size புளியை தண்ணில கரைச்சு எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் உப்பு 1 கப் தண்ணி 1/2 கப் போல தேங்காய் 1 டீஸ்பூன் ஜீரகம் இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா டேஸ்டா வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காயை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிரலாம் சோ அதுக்கு ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியா நறுக்கின வெண்டைக்காய் உள்ள சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த ஸ்டேஜ்க்கு ஃப்ரை ஆனா போது ரொம்ப பிரவுன் ஆக வேண்டியது இல்ல இப்போ ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு 2 பல் பூண்டு இத லைட்டா சாட்டே பண்ணி விட்டுருங்க இப்போ இது பொரிஞ்சிருச்சு இதல ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் ஒரு தக்காளி கரெக்டா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமா உப்பு இந்த ரெண்டு மசாலா மட்டுமே போதும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் இந்த ஸ்டேஜ்ல நாம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் உள்ள சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு 1/2 கப் ஊத்தி இத நல்லா mix பண்ணிருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சு வச்சிருக்க புளியை உள்ள சேர்த்து நல்லா mix பண்ணிருங்க நம்ம தக்காளி வேற போட்டுக்கோம் சோ கொஞ்சமாவே புளி சேர்த்துக்கோங்க இப்போ இத மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிரலாம் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சு ரெடி பண்ணிட்டு வந்தறலாம் சோ அதுக்கு ஒரு 1/2 கப் போல தேங்காய் இது கூட ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம் இந்த ரெண்டையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் உள்ள சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க mix பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான டேஸ்டான வெண்டைக்காய் பச்சடி ரெடி இது நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ